அலமதுல்லாஹி ரபிலாலமீன் அல்லாஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வஸ்லீம் அலஹி அலாம் வை வரமதுல்லாஹி வரகாத்தஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லா ரபி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லஹ் சுபான் அவுத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம கேட்குற துவாக்களின் மூலமாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு கொடுத்த சோதனைகளிலிருந்து மிக எளிதாக வெளியே வந்துடலாம் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது துவா செய்யும்போது போது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு தான் இருக்கேன் இருந்தோ என் துவா கபல் ஆகலை அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றல சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை நம்ம வாயில் வந்துடக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா நினச்சிக்கிங்க நீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கேட்ட துவாக்கள் எல்லாமே வேஸ்ட்டு சொல்லி ஏன்னா இந்த ஒரு வார்த்தை வராத வரைக்கும் உங்க துவாக்கள் கபுல் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பிக்கை விடாம தொடர்ந்து துவா செஞ்சுகிட்டே இருங்க அப்படி நீங்கள் துவா செய்யும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை அதாவது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் துவா செய்யாமல் அந்த நேரத்துக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு சோதனைகள் கஷ்டங்கள் வரும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் அதை நீக்க வேண்டியும் துவா செய்யுங்க கூடவே நமக்கு ஆயுள் முழுக்க நாம் நல்லா இருக்கணும் எல்லா வசதி வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கணும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் என்றும் நமக்கு கிடைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் அந்த மாதிரி துவாக்களை தேர்ந்தெடுத்து துவா செய்ங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ஓதிக்கொண்டே வரும்போது இன்ஷா இன்ஷால்ல உங்கள் வாழ்க்கை மிக நல்ல முறையில் மாறும் அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாறணும் எல்லாரும் நல்லபடியாக வாழணும் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த துவாவை சொல்ல போகிறேன் துவா சொல்ல போனால் ஒன்று தான் ஆனால் இது மூலமாக நமக்கு கிடைக்க போகிற பலன்கள் நிறைய இருக்குது அது துவாவை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வியாழக்கிழமை அதுவும் முதல் வியாழக்கிழமை அதாவது ஜமாதுல் ஆஹிர் அந்த பிற பிறந்துச்சு பார்த்தீங்களா பிற பிறந்ததுலேருந்து முதல் வியாழக்கிழமை இன்றைக்கு அதில் கொஞ்சம் சிறப்பு இருக்குது இந்த வியாழக்கிழமை முதல் நீங்கள் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க தொடர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே வாங்க எப்படி ஓதலானா ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் ஓதுங்க மனசார பொருள் உணர்ந்து ஓதுங்க அந்த ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து அல்லாஹ்விடம் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்காக அதிகரிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வெறும் ஒரு மாதத்தோட நிறுத்திக்காம தொடர்ந்து நீங்க ஓதிக்கொண்டே வரும்போது உங்கள் ஆயுள் முழுக்க நல்ல ஒரு வசதியான நிம்மதியான பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அல்ல உங்களுக்கு அமைத்து தருவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு வியாழக்கிழமை மஹ்ரீப் தோல்ந்துட்டு இந்த துவாவை ஓதிக்கிங்க எத்தனை முறை ஓதணும்னு கேட்டால் அது கணக்கு இல்லை உங்கள் விருப்பம் குறைஞ்சது மூணு முறை ஓதிக்கீங்க அதிகப்படியா எத்தனை முறை வேணும்னாலும் நீங்க ஓதலாம் இப்போ வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளி இருக்குல்ல அந்த ஒரு அடிப்படையில் இந்த ரெண்டு நாட்களுக்கு நீங்க கூட செலவாத்தும் சேர்த்து ஓதிக்கீங்க செலவாத்து எந்த செலவாத்து ஓனாலும் ஓதிக்கலாம் தொழுகையில் ஓதக்கூடிய அத்தியாத்துல ஓதுவோம் பார்த்தீங்களா அந்த செலவாத் ஓதுவது சிறந்தது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அல்லாஹும சல்லி அலா செய்தன வல ஆலி செய்தன முகமது இந்த மாதிரி செலவாத்துக்களையும் நீங்க ஓதிக்கலாம் ஏன்னா ஒரு முறை செலவாத் சொல்றதால அல்லாஹ் சுபான நம்மீது பத்து முறை அருள் புரிகின்றான் நம்முடைய பத்து தவறுகளை அழித்து பத்து நன்மைகளை நமக்கு தருகின்றான் வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் அதிகமாக செலவாத்து சொல்லணும்ல அந்த ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி செலவாத்துக்களை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க நீங்கள் நார்மலாக இந்த துவாக்கள் சொல்லும்போது இதுக்கு அந்த துவாக்கு முன்னாடி ஒரு முறை செலவாது துவா ஓதிட்டு பிறகு ஒரு முறை செலவாது அப்படியும் நீங்கள் ஓதிக்கலாம் ரெகுலராக நீங்கள் ஓதும்போது இப்போது செலவாத்தை ஓதியாடுச்சு அடுத்ததாக அந்த துவா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர் வரஃபானி ரப்யூஃபிர்லி இறைவா என்னை மன்னிப்பாயாக வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக வஜ்புர்னி எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக வர்சுக்னி எனக்கு உணவளிப்பாயாக வர்பானி என்னை உயர்த்துவாயாக ஒரே ஒரு துவா தான் மிக முக்கிய ஒரு அஞ்சு தேவைகள் இதில் அடங்கியிருக்கு அதில் முதல் விஷயம் அல்லாஹ்வின் மன்னிப்பு அல்லாஹ் சுபானா தாலா அவனது மன்னிப்பு மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா போதும் நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும் நமக்கு வர சோதனைகளுக்கு முக்கிய காரணம் நாம் செஞ்ச தவறுகள் தான் அறிந்தோ அறியாமலையோ நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது நம்ம டெய்லியாக இதை மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது சோதனைகள் எல்லாமே அல்லாஹ் ஒன்று ஒன்றா விலக்கிடுவான் அடுத்ததாக அல்லாஹ்வின்

தெரியும் அந்த குறைகளை அமல்களை முழுமையாக்கி தருவான் அடுத்ததாக எனக்கு உணவளிப்பாயாக அல்லாஹிடம் கேட்கிறோம் இதன் மூலம் நம்முடைய வறுமை நீங்கி ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடைசியாக என்னை உயர்த்துவாயாக இதன் மூலம் அல்லாஹ் சுபானோ தாலா இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துல நம்ம உயர்த்தணுமோ அந்த இடத்துல சரியாக உயர்த்துவோம் அந்தஸ்தை கொடுப்பா நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கண்ணியம் எல்லாமே கிடைக்கும் இப்போ இந்த சின்ன தான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக மெமரி பண்ணிடலாம் இதை ஓதுறதுக்கு மூணு முறை ஓதுனா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலாம் ஆகவே ஆகாது ஆனால் இவ்வளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்குது இன்று முதல் நீங்கள் ஓத ஆரம்பிங்க ஓத ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் மாற்றம் டெய்லி நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது ஏன்னா அல்லாஹ்விடம் ஒரு விஷயத்தை நாம் திரும்பி 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 கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் தருவான் துவாவோட முக்கிய அம்சமே இதுதான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் எப்பவுமே நம்பிக்கையை விட்டுறக்கூடாது திரும்ப திரும்ப கேட்கணும் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் என்ற ஒரு நம்பிக்கையில் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை நாம் டெய்லியும் தொழுகைக்கு பிறகு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தொழுகைக்கு பிறகு இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது தொழுகை முடிஞ்சு நம்ம துவா செய்யும்போது மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க அதாவது தொழுகை முடிஞ்சிட்டு அதே இருப்பில் உட்காந்து உதுவோடு இருக்கணும் யாருக்கிட்டேயும் பேசாமல் துவாக்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போது அல்லாகவே நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும்போது போது மலக்குமார்களும் நமக்காக துவா செய்வாங்க அதனால் தொழுகை முடிஞ்சு ஒதுக்கிங்க மிக முக்கிய உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா எப்போவுமே நீங்கள் துவா செய்யும்போது தொழுகை முடிஞ்சுட்டு நீங்கள் ஓதி துவா செய்யுங்க நூறு சதவீதம் உங்கள் துவாக்கள் கபுலாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த விதத்தில் இந்த ஒரு துவாவையும் தொழுகை முடிஞ்சு ஓதி பாருங்கள் நான் குறைந்தது தான் சொல்கிறேன் மூணு முறை மூணு முறை ஓதுனாலே போதும் ஏன்னா மூணு முறை நீங்கள் ஓதுனா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகை வருது அப்போ ஒரு நாளில் இந்த துவாவை நீங்கள் பதினஞ்சு முறை ஓதுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு முறை அல்லாஹ்விடம் ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் டெய்லியும் கேட்குறோம் அப்போது நம்ம வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் சிறப்பு தருவான் இந்த அஞ்சு விஷயங்களையும் நமக்கு கொடுப்பான் இந்த அஞ்சு விஷயங்கள் எல்லாருக்கும் தேவை தேவையான விஷயங்கள் வேண்டிய விஷயங்கள் இதுக்காக தான் நாம இயங்குறோம் நிறைய விஷயங்களுக்காக அது எல்லாமே ஒரு சேர கிடைக்கும் இந்த ஒரு துவாவை நீங்க தொடர்ச்சியாக ஓதிட்டு வரும்போது அதனால தொடர்ந்து துவா செய்யுங்க மற்றவங்களுக்காகவும் துவாசிங்க உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவாசிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல வர